ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரீஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். டாபிக் என்னன்னு நான் கொடுத்துருப்பேன், ஆனாலும் அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டாபிக் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் அன்ரிசர்வ்ட் பெட்டியில் அடிக்கடி நீங்கள் பயணம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய ரயில்வே சீரீஸ் வீடியோஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா ஆர்ஏசி ட்ரெயின், ஆர்ஏசியில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தை பற்றி ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்த நிறையா பேர் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது, கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது சம்மந்தமாக அது மாதிரி ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பேச போகிற வீடியோவும் கூட. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது யாருக்கு தாங்க பிடிக்காது? சூப்பரான ஒரு ட்ராவல், நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு, நமக்கு பிடிச்ச நமக்கு கிடைச்ச சீட்டில் நம்ம நல்லா படுத்துட்டோ இல்லை உட்காந்துட்டோ இல்லை கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக நடந்துட்டோ இல்லை எமர்ஜென்சிக்கு நம்ம பாத்ரூம் போகிறதுனால போயிட்டு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது நம்ம ட்ரெயினில் மட்டும்தான் வந்து பக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை யாருமே மறுப்பு சொல்ல முடியாதுங்கிறத சொல்லலாம். இப்போ அதே போல் நம்ம பஸ்ஸிலெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பீக் டைமில் சார்ஜஸ் ஏற்றுறதும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் என்றைக்குமே ஒரே சார்ஜாக தட்கலில் செய்ய, அதே போல் ப்ரீமியம் தட்கலையும் ஒரு லெவலுக்கு மேலே கூட ஏற்ற மாட்டாங்க. அது ஜென்ரல் டிக்கெட்டு ரிசர்வ் டிக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே காஸ்ட்டு தான், என்றைக்குமே ஒரே காஸ்ட்டு தான். அதனாலே என்னவோ தெரில, பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே ட்ரெயின் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. சரி, இது ட்ரெயினில் ரிசர்வ்டில் கம்ஃபர்டபுளாக போகிறவங்களுக்குங்கிறது வேறு கான்செப்ட். அன்ரிசர்வ்டில் போகிறவங்க நிறைய பேர் வந்து வேறு வழி இல்லாமல் ட்ராவல் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டில் போட்டுட்டு கடைசியில் வந்து கடைசியில் ட்ரெயினில் வந்துட்டு ஒரு சீட் கிடைக்காம ட்ரெயின் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்ததுனால ஜென்ரலில் வரவங்க நிறையா பேர் வந்து சிரமத்துக்கு வந்து ஆளாகிறாங்க. என்னென்னா அவங்க எதிர்பார்த்தது வேறு, அதுக்கப்புறம் கடைசியில் சீட் இல்லாமல் நின்றுட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர். இன்னும் சிலர் நினச்சே தைரியமாகவே வந்து ஜென்ரலில் வந்து வரவங்க இருக்காங்க. இருந்தாலும் என்னென்னா இப்போ காலகட்டத்தில் கூட்டம் அதிகமாகவும் அவங்க சீட் வந்து கிடைக்காத சூழ்நிலையிலே இருக்குது. சரி, இப்போ சீட் கிடைக்காத ஒரு விஷயந்தான் வந்து ஜென்ரலில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, சீட் கிடைக்கவங்க, சீட் இருக்கிறவங்க ட்ரெயினில் சீட் கிடச்சி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா ஜென்ரலில், அவங்களாம் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக கிடையாது. இப்போ நானே வந்து எனக்கு ஒரு சீட் கிடைக்கிது அப்படின்னா அது ஜென்ரல் சீட்டாக இருந்தாலும் சரி, அது மூணு ஆள் சீட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைடில், இல்லை ஒரு ஆள் சைடு இருக்கிற அந்த சீட்டில், எந்த சீட்டில் கிடைச்சாலுமே யாருனாலையுமே சரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும்னா சீட்டில் வந்து ஒருத்தரால் 2 மணி நேரம் சுமாராக உட்காந்துட்டு வர முடியாது. அவங்க வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா காலை தொங்க போட்டு உட்காருவாங்க, கொஞ்ச நாள் கால் வலி எடுத்ததுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க முன்னாடி காலை சீட்டில் நிறுத்துவாங்க. ஸோ அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது, அது சம்மந்தமாக நிறையா வாக்குவாதங்கள் வரும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு 2 மணி நேரம் ஒருத்தரால் கூட சீட்டில் வந்து ஃப்ரீயாக உட்கார முடியாது. அதனாலே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி இல்லை ஆஃபீஸ்லேயும் சரி 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நமக்கு பிரேக்குன்னு ஒன்று விட்டு நம்ம இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வெளியே வந்து அதே சீட்டில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற சீட்டில் உட்கார்ற நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. நீங்கள் நினச்சி ஒரு பாத்ரூம் போகணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு யூரின் பாஸ் பண்ண போகணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் பயத்தோடு தான் போவீங்க, ஏன்னா அந்த சீட்டில் வேறு யாராவது உட்காந்துட்டா என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. சீட் கிடச்சி உட்காந்துட்டு போகிறவங்களோட சூழ்நிலை இது. வயசானவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்க, அவங்களுக்கான சூழ்நிலை வேறு, கண்டிப்பாக அவங்க உட்காந்து தான் வர முடியும், அவங்க உட்காந்து தான் ஆகணும். சரி, சீட் இல்லாத போகிறாங்க பார்த்தீங்களா, என்ன கேட்டால் சீட் இல்லாமல் சீட்டை உட்காந்துட்டு இருக்கிறவங்கள தவிர நின்றுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து பக்கா கம்ஃபர்டபுள்னு நான் சொல்லுவேன். என்ன அவங்க செய்கிற தப்புனா, கீழே வந்து ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு இடம் இருக்கும், காலை நீட்டி போட்டு உட்கார்ற அளவுக்கு இடம் இருக்கும், ஆனால் உட்கார்றது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு க்ளீன்லினஸ் இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம ட்ரெயினில் வரோம், இல்லை வீக்லி ஒன்ஸ் ஒரு வீக்கெண்டில் வரோம், அதில் என்ன ஒரு க்ளீன்லினஸ், நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எல்லோரும் வாஷ் பண்ணி தான் போடுறோம். வீக்லி ஒன்ஸ் இப்போ நம்ம வீட்லேயே இருந்தோம்னாலும் எல்லாம் என்ன சுத்தமாக இருந்தாலும் வீக்கில் நம்ம வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணாமல் போட்டுருவோமா? வாஷ் பண்ணி தானே போடுறோம். அப்புறம் எதுக்காக ட்ரெயினில் மட்டும் நம்ம கொஞ்சம் ரொம்ப இதாக கம்ஃபர்டபுளாக நம்ம க்ளீன்லினஸ் க்ளீனை எதிர்பார்க்குறோம்? ட்ரெயின்வே பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா ட்ரெயினுமே வந்து அந்தந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் பார்ட்டில் வந்து போச்சு இடத்துல வந்து எல்லா ட்ரெயினுமே எல்லா பெட்டியுமே வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் பாத்ரூம் போயிட்டு வரும்போது அந்த இடத்த க்ளாஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி வந்து பெட்டி எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக நின்றுட்டு வரீங்களா, அழகாக நீங்கள் உட்காரலாம், கீழே உட்காந்துடலாம், யார் யார் என்ன பார்ப்பாங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் தேவையில்லை.
உங்களுக்கு நீங்கள் கீழே உட்காந்து ஒரு ஆள் உட்கார அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் நின்றுட்டு வந்துட்டு கூட ட்ரெயின் கிளம்பணுன்னு அழகாக நீங்கள் உட்காரலாம். ஈவன் சீட்டில் உட்காந்துட்டு வரவங்க கூட யாருனாலையுமே காலை நீட்டி போட்டு உட்கார முடியாது. இதே நீங்கள் சீட்டுக்கு மேலே லக்கேஜ் வைக்கிற ஒரு பார்ட்டில் நிறைய பேர் உட்காந்துட்டு வருவாங்க, பார்த்துருப்பீங்க. கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்துருப்பாங்க, சிலர் படுத்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துனாலையுமே உட்காந்துட்டு போனாலும் சரி இல்லை படுத்துட்டு போனாலும் சரி அடுத்த நாள் அவங்க ட்ரெயினில் போயிட்டு இறங்கி வேலை செய்ய முடியாது. உடம்பு அந்த மாதிரி வலிக்கும். கால் நீட்டி போட்டால் கால் கீழே இருக்கிறவங்க திட்டுவாங்கன்னு நினைப்பாங்க. காலை மடக்கி ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரத்தம் கட்டிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாருமே சீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரெயின் கிளம்பும்போது உட்காருங்க. உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சீட்டு கடியில் காலை நீட்டி போட்டு உட்காருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நீ இந்த பக்கம் உட்காரையா ஆப்போசிட்டில் நான் உட்காறேன், ரெண்டு பேரும் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம். அந்த மாதிரி நினச்சி உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கட்டத்தில் காலை இந்த பக்கம் மாற்றி உட்காரலாம், எப்படி வேணாலும் நீங்கள் உட்காரலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நீங்கள் கீழே உட்காரவங்க வந்து ஏதாவது கூட்டம் அதிகமாகச்சுன்னா கொஞ்சம் நேரம் எந்திரிக்க சொல்லுவாங்களே தவிர, கூட்டம் அதிகமாக இல்லைன்னா யாருமே எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கடித்து படுத்து தூங்குனீங்கன்னா கூட கீழே இருக்கிறவங்கள தூங்குனீங்கன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் சீட்டில் இருக்கிறவங்க வந்து தூங்க முடியாது. அப்படியே தூங்கினாலும் நாலு பேர் இருக்கிற சீட்டில் ரெண்டு பேர் தான் தூங்க முடியும். நீங்கள் தூங்குனீங்கன்னா மேலே நின்றுட்டு இருக்கிறவங்களும் சரி கீழே நின்றுட்டு இருக்கிறவங்களும் சரி உட்கார தூங்க விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக தான் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி நினைப்பீங்க, ஆனால் கம்ஃபர்டபுள் அது கிடையாது. கீழே உட்காந்துட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுள். அதை நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அடுத்த டைம் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் சீட் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. சீட்டு கிடைச்சதுனாலும் முடிஞ்சளவு ஏதாவது வயசானவங்க இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா ஏஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால நிற்க முடியல, நீங்கள் அவங்களுக்கு உட்கார இடம் கொடுக்கலாம், தப்பே இல்லை. உட்கொடுத்துட்டு நீங்கள் கீழே உட்காரலாம். உங்களுக்கு மைண்ட் என்ன சொல்லுது, கீழே உட்காந்தா ஃப்ரீயாக இருக்குன்னு தோணும், நிறைய பேத்துக்கு தோணும். உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு ஆதங்கப்படுவாங்க, நானும் ஆதங்கப்பட்டிருக்கேன். என்னடா நம்மளாம் உட்காந்துட்டு வரோம் ஒரு மாதிரி ஃப்ரீலி ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ஆனால் இவங்கெலாம் கீழே இருக்கிறவங்க எவ்வளோ ஜாலியாக தூங்கிட்டு போகிறாங்க அப்படித்தான் எல்லாத்துக்குமே நிறைய பேத்துக்கு தோணும், உங்களுக்கும் சில நேரம் தோணும். அந்த மாதிரி தோணும்போது நீங்கள் எதுக்காக சீட்டில் போட்டுட்டு ட்ரெயின் வந்தவுடனே அடி பிடிச்சிக்கிட்டு அடிப்பட்டுட்டு ஓடிட்டு இருக்கணும், வீட்டாக அவங்கள முன்னாடி ஏறுறவங்கள ஏற விடுங்க, நமக்கு சீட்டு கீழே இருக்குப்பான்னு நினச்சி ஃப்ரீயாக விட்டுடுங்க. அழகாக நீங்கள் போய் சேரக்கூடிய அந்த நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ட்ராவலை அழகாக போய் நீங்கள் சேர்ந்துடலாம், பிரச்சனையே இருக்காது. இறங்கும்போது எந்த ஒரு உடம்பு வலியோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரிலாக்ஸாக இறங்குவீங்க. ஆக நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயே உங்களுக்கு ட்ரெயினில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க, ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காருங்க. இடம் கிடச்சதுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் கை கால் நீட்டி படுங்க, ஃப்ரீயாக இருக்கும். இறங்கும்போது நல்லா ரிலாக்ஸாக இறங்கலாம், பிரச்சனையே இருக்காது. நான் சொல்ல வந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.